அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு பை சான்ஸு 424 எபோ நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட் 427, செகண்ட் டார்கெட் 433, தேர்ட் டார்கெட் 440. ஆல்மோஸ்ட் தேர்ட் டார்கெட் இஸ் அச்சீவ்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்டு சொல்லியிருந்தால் ஆல்மோஸ்ட்டு 7,990 கீழே ஆல்மோஸ்ட் 8,000 பிரேக் அவுட்டானால செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம வந்து ஒரு 7,000 வரைக்கும் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அப்ட்ரெண்ட்னு நம்ம சொல்லியிருந்தோம், பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வீடியோவில், இது நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமி தமிழ்ட்டு, மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM ஸ்ட்ராட்டஜியில் லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா 12 PM ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 7,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 பண்ணியிருக்கோம். எவ்ரிடே மார்னிங் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோவில் அந்த டெக்னிக்கல் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக தான், சரிங்களா? சரி, அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடாயிலோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னா மந்த் எண்டில் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கும். இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட்டிருந்தால் கூடாயில் பொறுத்தளவுக்கும் சரி, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 20,000ங்கிறது இன்றைக்கி மட்டுமே எடுத்துருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் எண்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 200% மினிமம் 52.1 lakh நம்ம எயின் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் வீக்லி 23,000, மந்த்லி 1 lakh. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி மார்க்கெட் இருந்தாலுமே நம்மளுக்கு டெக்னிக்கல் தெரியும் அப்படின்ற கான்செப்டில் நம்ம ஒரு ஈஸியாக ஒரு 25,000ங்கிறது ஒரு சாதாரணமாகவே ஏர்ன் பண்ணிட முடியும். நம்ம எதையுமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது ADX பியூர் பாயிண்ட் சூப்பர்டெண்ட். இண்டிகேட்டருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அந்த வகையில் என்ட்ரி எடுக்கணும். கம்பல்சரி 2,000 ரிஸ்க் வச்சே ஆகணும். ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் என்றைக்கும் சக்ஸஸே பண்ணவே முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வருவோம். 1,000, 2,000 ரூபா ஒரே ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் விட்டுருவோம். காரணம் என்னென்னா நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே மினிமைஸாக புக் பண்ணுறோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் மெயினான கான்செப்ட்டு லாஸ் ஆகிறதுக்கான விஷயம், சரிங்களா? அதை சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும், டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு எதுனால சார் பை சான்ஸ் கிடச்சதுன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு ADX பை சான்ஸ். மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்லி பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே நம்ம இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம்? 12 PM ஸ்ட்ராட்டஜிலே இருக்கட்டும், 5 PM ஸ்ட்ராட்டஜியில் கூட தெளிவாக சொல்லியிருந்தோம். 424 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்ற விஷயத்தை மட்டும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 424 கிட்ட ADX-ஓட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே டைத்தில் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம்னா எடுக்கலை, சரிங்களா? காரணம் என்னென்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் லைனாக தேவைப்படுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 442 நம்மளோட 3 டார்கெட் இஸ் அச்சீவ். கிட்டத்தட்ட 15,000ங்கிறது இன்றைக்கு மட்டுமே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நம்மளோட குரூப்பில் நிறைய பேர், நம்ம குரூப்பில் கால் ஆக்டிவிட்ட சொல்லலை, இருந்தாலுமே டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டனால இன்றைக்கி 15,000 எவ்வளோ நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலுமே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சரிங்களா? இப்போ எதனால் நம்மளுக்கு லாஸ் ஆகுது, ட்ரெண்டு எப்படி இருக்குன்றது தெரியல. ஒரு இடத்துல நம்ம பை பண்ணுறோம்னா எதனால் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து எது வரைக்கும் போகும், சரிங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் நம்ம செல் பண்ணி வைப்போம், டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பை பண்ணி வைப்போம். காரணம் என்னென்னா டெக்னிக்கல் தெரியாததான். நம்ம சேனலில் 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். சார், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 440 போயிடுச்சு, இதுக்கு மேலே போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு போகுமா இறங்குமா அப்படின்றத விட இண்டிகேட்டர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது. அப்போ ஏறுமுகம்னா நம்ம தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 440 போகுது சார், 500 போகுது சார், இதுக்கு மேலே இறங்கணும்னு நம்மளாம் அசீவ் பண்ண தேவையில்லை. இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 15 பாயிண்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு மார்னிங் வந்து
இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடலாம். காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் கிரீனா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை. இப்போ வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஃபுல்லாகவே ரேஞ்ச் போகணும். அப்போ இந்த மாதிரி டைத்தெல்லாம் ஜஸ்ட் வாட்ச், நம்ம என்ட்ரியை எடுக்க தேவையில்லை. எதனால சார்னா, இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, செல்லு சூப்பர் ட்ரெண்டு கிரீனில் இருக்குது, ஏடிஎக்ஸ் சப்போர்ட் இருக்கா இல்லை, அப்போனா ஜஸ்ட் வாட்ச், நோ என்ட்ரி. நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ணணும், டெக்னிக்கல் கற்றுக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு கிரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை. மார்னிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்ததுனால நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அவ்வளோதான், மினிமம் ஒரு 100-200 ரூபா தான் லாஸ் ஆச்சு. அப்போ கூட இல்லை மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், சரிங்களா. சரி, இது வந்து இந்த வாரத்துலேயும் சரி இந்த மந்த்லேயும் சரி மிகப்பெரிய லாஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய டார்கெட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா 60,000 இந்த வாரத்தில் மட்டும் நம்ம புக் பண்ணியிருக்கோம், சரிங்களா. நம்மளோட டார்கெட் என்னென்னா மினிமம் 25,000 தான். நெக்ஸ்ட் மந்த் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெக்னிக்கல் கற்றுக்குங்க. மேபி இந்த 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் லைவாக இன்றைக்கி என்ற எடுங்க இல்லைனாக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாட்சுங்கிறத நம்ம டெய்லியுமே சொல்கிறோம், ப்ளஸ் டெய்லியுமே நம்ம வந்து லைவ் வீடியோவில் ப்ராஃபிட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். அது எதுக்காகனா ஒரு கான்ஃபிடன்ட் வரணுன்றதுக்காக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் 200% சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளைக்கு எப்படி இருக்கும் அந்த மந்தோட டார்கெட் என்னங்கிறத மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.